கார் ஓட்டிய சிறுவனை கண்டித்த தாய் மீது போலீஸ் வழக்கு பதிவு. கோவையில் வினோதம். கோவை மணிகாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் அரோரா, இவரது மனைவி பிரியா அரோரா. இவர்கள் இருவருக்கும் 15 வயதில் ஒரு மகனும் 13 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பிள்ளைகள் இருவரும் அம்மா பிரியா அரோராவுடன் வசித்து வருகின்றனர். 15 வயது சிறுவன் தனது தாயாரின் காரை எடுத்து ஓட்டிச் சென்றுள்ளான். இதனால் தாயார் பிரியா அரோரா சிறுவனை கண்டித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி கோவை அவிநாசி சாலையில் 15 வயது சிறுவன் காரை ஓட்டிச் சென்றபோது போலீசாரிடம் மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் அம்மா பிரியா அரோரா சிறுவனை கண்டித்துள்ளார். இதனால் 15 வயது மகனுக்கும் தாய்க்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் தனது மகனை பிரியா அரோரா பெல்ட்டால் அடித்துள்ளார். இதனால் கோபம் கொண்ட சிறுவன் தனது தாயை அடிக்க முற்பட்டுள்ளான். மேலும் தனது தந்தைக்கு செல்போன் மூலம் அம்மா தன்னை அடித்து விட்டதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தந்தை தீபக் அரோரா தனது நண்பர்களை அழைத்து கொண்டு பிரியா அரோரா வசித்து வரும் வீட்டிற்கு வந்து அங்கு அவர்கள் தகராறு செய்துள்ளனர். பின்னர் 15 வயது சிறுவனை அங்கிருந்து அவரது தந்தை தீபக் அழைத்துச் சென்று சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். இந்நிலையில் வீடு புகுந்து தன்னிடம் ஆபாச வார்த்தைகள் பேசியதோடு தன்னை தாக்க முற்பட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையரிடம் 13 வயது சிறுமி புகார் அளித்தார். அவங்க ஏதோ தண்ணி வாங்கறதுக்காக டிரைவர் பையனை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளேயும் வந்து யூ டர்ன் மாதிரி எடுத்து போலீஸ் வார்ன் பண்ணி
விட்டங்காட்டிக்கு இது பையன் வந்து ஃபோர்த் டைம் நம்ம செல்ஃப் ட்ரைவ் பண்றது. அதனால சாவி பிடிங்க வச்சதுக்கு எனக்கும் என் சனுக்கும் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சுதான் இருக்கும் 4 இயர்ஸா. பசங்க ரெண்டு பேருமே என் கஸ்டடியில தான் இருக்காங்க. எனக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பொண்ணு. பையன் வந்து 10th படிக்கிறான், பாப்பா வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 4 இயர்ஸா பிரிஞ்சிருக்கும். எங்களுக்கு HMOP வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இப்ப 17th அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போய் பிரச்சனையானங்காட்டிக்கு சாவி பிடிங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே திருப்பியும் இந்த வண்டி நான் சேல் பண்றேன், நான் வண்டி எடுத்துட்டு போகணும், டிரைவர் கூட போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் விட முடியாது. யாரா இருந்தாலும் இங்க வந்து பாக்கட்டும், நான் வெளியில உன்னை நம்பி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கும் பையனுக்கும் வாக்குவாதாகி அவனா அவனை அடிச்சிட்டேன். அவன் என்னை எடுத்து பேசும்போது நீ என்ன கை வச்சுனா நான் அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மம்மியும் வந்து எல்லாத்தையும் விலக்கி விட்டாங்க. ஆக்சுவலி இப்பதான் ஒரு 3 டேஸ் தான் ஆச்சு நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து அவர் BJP ல இருக்கிற நாட்டிக்கு அவரோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிவா, கார்த்தி, பூவிய தங்கம் சொல்லிட்டு. இதுல வந்து சிவாவும் கார்த்தியும் வந்து ட்ரிங்க்ஸ். பூவிய சார் வந்து நார்மலா 3 பேர் வந்து எங்களை மிரட்டி என் பாப்பாவோட ஷர்ட்டை புடிச்சு தள்ளி என்னையும் தள்ளி வீட்டுக்குள்ள வர பாக்குறாங்க. நான் பையன் அடிச்சா என் ஹஸ்பண்ட் என்ன கேள்வி கேட்கணும், இவங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? எனக்கும் ஃபேமிலி டிஸ்ட்ரி. இப்ப பையன் வந்து டிரைவ் பண்ணி யாரையாவது போய் இடிச்சுட்டாங்க, யாரு கேட்பாங்க? நான் தான் அவங்க கூட இருக்கேன், என்னைத்தானே கஸ்டடி கேட்பாங்க? இப்ப 4 வாட்டி வார்ன் பண்ணி என் பையன் வண்டி எடுத்துட்டு போனா 15 வயசு பையன் வண்டி ஓட்டுறது தப்பா ரைட்டுங்களா? அது நான் ஆஸ் எ பேரண்டா வந்து நான் வார்ன் பண்ணக்கூடாது. அது வார்ன் பண்ணா வந்து போலீஸ் கிட்ட இதை நேற்று நான் என்ன எனக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எங்க 3 பேரும் என் பொண்ணை வந்து ஷர்ட் பட்டனால இழுத்து தள்ளி விட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆனா என் மேல இன்னைக்கு காலையில எப்படி FIR போடுறாங்க? ஒரு குழந்தையா வந்து பெத்தவங்க கண்டிக்கிறது என்ன தப்பு இருக்கு? இப்ப அவங்க வண்டி எடுத்துட்டு போய் யாரையாவது ஒரு 10 பேருக்கு மேல ஈடுச்சிட்டாங்கன்னா யார கேள்வி கேட்பாங்க? இது வந்து நான் பண்ணக்கூடாதா? இவர் BJP ல இருக்கிற நாட்டுக்கு இவரோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுட்டு 4 பேர்த கூட்டிட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு வந்து பிரச்சனை பண்ணி நான் 100க்கு போன் பண்ணி போலீஸ் வர வச்சா என் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் மேல எப்படி அவங்க FIR போட்டு பண்ணலாம்? இப்ப ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, எனக்காக நீங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன வயசு பையனா 15 வயசு பையனா ஒரு அம்மா வந்து அடிக்க கூடாது, இது என்ன நியாயம்? 15 வயது சிறுவன் தனது தாய் மீது சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்திருந்தார். சிறுவன் அளித்த புகாரின் பேரில் 15 வயது சிறுவனின் தாய் பிரியா அரோரா மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 15 வயது சிறுவன் கார் ஓட்டுவதை கண்டிப்பது ஒரு தாயின் கடமை என்பது அனைவரும் தெரிந்தது. 18 வயதுக்கு குறைவான நபர்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பது சட்டம் இருக்கும் போது அப்படி ஓட்டினால் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுத்த வழக்குகள் இந்தியாவில் பல இருக்கின்றன. ஆனால் 15 வயது சிறுவன் கார் ஓட்டியதை கண்டித்த தாய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது மிகவும் வினோதமான செயலாக இருக்கிறது. Thank you.